सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नुमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धामना स्वेन सदा निरस्त कुहकं सत्यं परं धीमहि। एवं प्रवृत्तस्य सदा भूतानां श्रेयसि द्विजाः सर्वात्मकेनापि यदा न अतुष्यत् हृदयं ततः नातिप्रसीदद् हृदयः सरस्वत्यास्तटे शुचौ वितर्कयन् विविक्तस्थः इदं च उवाच धर्मवित्। धृतव्रतेन हि मया छन्दांसि गुरवो अग्नयः मानिता निर्व्यलीकेन गृहीतं च अनुशासनं भारतव्यपदेशेन हि आम्नायार्थः च दर्शितः दृश्यते यत्र धर्मादि स्त्रीशूद्रादिभिरपि उत। इदुवरेक्यू पातो व्यास भगवान पलविधमान अर्थंगळै वेदंगळै वंदु पिरिच्चु कुडुत्तु அந்த வேதத்தினுடைய அர்த்தம் மத்தவாளுக்கும் வந்து புரியட்டோங்கிறதுனால அது வந்து பாரதம்ங்கிற ஒரு டெக்ஸ்டையும் பண்ணி ஒரு கிரந்தத்தையும் எழுதி அந்த ஆம்னாயார்த்தா பாரத வியபதேசேன தர்சிதா பாரதம் மகாபாரதம்ங்கிற ஒரு பெயர்ல அந்த வேதத்தினுடைய ஒரு அர்த்தத்தையும் காண்பிக்கிற மாதிரி ஒரு கிரந்தத்தை ஏற்படுத்தி மத்தவாளுக்கும் இந்த தர்மம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஏவம் பூதானாம் ஹிதே பிரவிற்த்திய அவர் வந்து ஜனங்களினுடைய எல்லா ஜனங்களினுடைய ஒரு ஹிதத்துக்காக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் மனசுல வரும் ஒரு சந்தோஷம் இல்லாத அவர் வந்து சரஸ்வதியினுடைய தீரத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் சரஸ்வதி நதி கரையில உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தார் என்ன பண்றதுன்னு தாபி பத மே தைஹ்யா हि आत्मा चैव आत्मना विभुः असंपन्न इव आभाति ब्रह्मवर्चस्य सत्तमः। இந்த ब्रह्मवर्चस्य सत्तमहங்கற இடத்துல ब्रह्मवर्चस्य सत्तमः அல்லது ब्रह्मवर्चसि असत्तमहனு ரெண்டா பிரிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல। சோ முதல்ல வந்து ததாபி ததாபிங்கறது எத்தனையோ இந்த தர்மங்கள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வேதம் இதிகாசம் புராணங்கள் இவைகள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் மகாபாரதம் வேதத்தினுடைய அர்த்தமாக ஒரு கிரந்தத்தை பண்ணியதுக்கு அப்புறம் ததாபி அப்படி இருந்த பொழுதிலும் மே தைஹ்யஹ ஆத்மா விபுஹு ஆத்மா ஆத்மனா அசம்பன்னஹ இவ ஆபாதி அது தைஹ்யஹ இது வந்து ஸ்ரீதர சுவாமியோட வியாக்கியானத்தோடயே பார்த்துன்னு வருவோம் சோ தைஹ்யஹ அப்படின்னா தேகே பவஹ ஆத்மா ஜீவஹ ஆத்ம பரமாத்ம ஸ்வரூபமாக இருந்துண்டு தேகத்தினுடைய சம்பந்தத்தோட இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஆத்மா மாட்டுக்கு அப்படியே ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமா உட்கார்ந்துட்டு இருக்க போறது இது என்ன ஆயிடுறதுன்னா நடுவுல இந்த தேகம்ங்கிற ஒரு சம்பந்தம் வந்து ஒட்டின்றே இருக்கு அதனால இந்த ஆத்மாவுக்கு தைஹ்யஹ ஆத்மாங்கிறார் தேகே பவஹ ஆத்மா தேகத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது ஜீவஹ அதுதான் ஜீவன்னு பேரு தைஹ்யஹ ஆத்மா இந்த ஜீவனானவன் வஸ்துத விபுஹு அதாவது அவனுக்கு தைஹ்யஹ ஆத்மா விபுஹூஹி அது வந்து விபுதான் விபுனா பரிபூர்ணஹா ஏவ அப்படியே ஸ்வயம் ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அப்படியே பூர்ணத்துவம் இருக்கு அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஜீவன்ங்கிறவன் ஆத்மனா அப்படின்னா இங்க சுவேன ரூபேன தன்னுடைய உருவத்தினால அப்படின்னா அது அந்த தேகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிற காரணத்தினால அசம்பன்னஹா இவ ஆபாதி சம்பன்னஹான பூர்ணஹான்னு அர்த்தம் இந்த இடத்துல தன்னுடைய தாதாத்மிய ஸ்வரூபம் ஏற்படாமல் இருக்கோங்கிற மாதிரி தோன்றது நமக்கு தேஹி இவ ஆபாதி கண்ணனை பாக்குறச்சு பரமாத்ம ஸ்வரூபந்தான் ஆனா அவன் விளையாடுற விளையாட்டுகள் எல்லாம் பாக்குறச்சு தேகத்தோட இருக்கிறவன் போல நமக்கு தோன்றதும்பர் தேஹி இவ ஆபாத்தின்னு தேஹி இல்ல வாஸ்தவமா கண்ணன் அதையும் தாண்டி அவன் பரம்பொருளவன் ஈஸ்வரன் அதனால நமக்கு வந்து அந்த ஒரு சௌலபியத்துக்காக அவன் அப்படியே ஒரு தேகத்தை வச்சுட்டு இருக்கிறவன் போல நமக்கு தோன்றதுங்கிறார் அதே இங்க வந்து
வியாச பகவானும் சொல்றார், நம்ம ஜீவாத்மா எப்படி இருக்குன்னா வாஸ்தவமா விபுஹு, ஆனால் ஆத்மனா அசம்பன்னஹா இவ, ஆத்மனான ஸ்வேன ரூபேணன ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபத்துடன் அசம்பன்னஹா தாதாத்மியம் அப்ராப்தஹா இவ ஆபாதி. இந்த ஜீவன் என்னமோ அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டு தனித்து இருக்கிற மாதிரி தோன்றதுங்கிறார். அவ்வளவுதான். அசம்பன்னஹா, சம்பன்னஹான அடைந்ததுன்னு அர்த்தம். எது? பரபிரம்ம ஸ்வரூபத்தை அடைந்தது. அசம்பன்னஹாங்கிறச்சு அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையாமல் இருப்பது போல் இவ ஆபாதி, அது போல் தோன்றுகிறது. வாஸ்தவமா எல்லாம் ஒண்ணுதான். என்னமோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற காத்தும் வெளியில இருக்கிற காத்தும் வேறன்னு சொல்லி நம்ம அப்பப்போ கதவை கதவை திறந்து கேட்கிறோம், ஆனா வேற இல்ல, அது ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஒரு கம்பாரிசன் நீங்க பாத்துக்கணும். பிரம்ம வர்ச்சஸ்ய சத்தமகாங்கிறத வந்து முதல்ல நம்ம இவருக்கு எடுத்துப்போம். வியாச பகவானுக்கு வந்து சத்தமகாங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா பிரம்ம வர்ச்சசம். பிரம்ம வர்ச்சசம்னா என்ன? வேத ஸ்ரவண அத்யாபன உத்கர்ஷஜம் தேஜஹ. பிரம்ம வர்ச்சஸ்ங்கிறது ஒரு தேஜஸ். வேத ஸ்ரவண, வேதத்தை கேட்டதுனாலையும், அத்யாபன அது சொல்லி கொடுக்கறதுனாலையும், உத்கர்ஷஜம் ஒரு மேன்மையை பெற்ற தேஜஹ தேஜஸ்வரூபம். வேதத்தை கேட்பதனாலும் கற்பிப்பதாலும் என்ன ஒரு உத்கர்ஷம் மேன்மையான ஒரு தேஜஸ் உண்டோ அதுக்கு பிரம்ம வர்ச்சஸ்னு பேரு. தத்ர சாதவஹா பிரம்ம வர்ச்சஸ்யஹ, சாதுஹு பிரம்ம வர்ச்சஸ்யஹ, சாதவஹா பிரம்ம வர்ச்சஸ்யஹ அப்படின்னா அந்த தேஜஸ்ல மிகவும் தலைத்து நிற்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பிரம்ம வர்ச்சஸ்யஹா பிரம்ம வர்ச்சஸ்யாக அப்படின்னு சொல்றோம். அவர்களுக்கு நடுவுல சத்தமஹா இவரை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, வியாச பகவான் எப்படி இருக்காருன்னா பிரம்ம வர்ச்சஸ்யாக தேஷு, அந்த பிரம்ம வர்ச்சஸோட இருக்கக்கூடியவர்கள் அதுல தளச்சு நிற்கக்கூடியவர்களில் சத்தமஹா. எத்தனை ஒரு சிரேஷ்டத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. சூப்பர்லேட்டிவ்ல நம்ம வந்து இந்த விளையாட்டுக்கு பெஸ்டெஸ்ட் அப்படிம்போம், பெஸ்டே சூப்பர் லேட்டிவ் தான் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல. பிரம்ம வர்ச்சஸ்யானாலே பிரம்ம வர்ச்சஸ் அந்த தேஜஸ்ல உத்கிருஷ்டமானவர்கள் அதில் தலைத்து நிற்கக்கூடியவர்கள் அதுலயும் இன்னும் சத்தமாங்கிறார் சிரேஷ்டா. ஆனாலும் அப்படி இருந்த பொழுதிலும் ததாபி, சோ இது முன்னாடி போட்டுட்டோம்னா கூட பிரம்ம வர்ச்சஸ்ய சத்தமஹா சஹா ததாபி தேஹி இவ ஆபாதி. அதான் அந்த தனக்கு எனமோ அந்த ஜீவஸ்வரூபம் வந்து இந்த தேகத்தோட கட்டுப்பட்டு நம்ம சம்பூர்ணன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வியாச பகவானுக்கு தோன்றதான். அவருக்கு இருக்கு அஜ்ஞானம், கொஞ்சம் எங்கேயோ இருந்துட்டு இருக்கு. இல்லைன்னா வந்து புத்திரேதி தன்மயத்தையா தரவோ வினேதுன்னுட்டு பின்னாடி ஓட மாட்டாரேன் இல்லையா, ஓடினாரோ இல்லையோ. யத்வா, இப்ப இன்னொரு அர்த்தம் பிரம்ம வர்ச்சசி அசத்தமஹாங்கிறச்சு, யத்வா ந கேவலம் அசம்பன்னஹா இவ ஆபாதி பிரத்யுத பிரம்ம வர்ச்சசி பிரம்ம வர்ச்சசவான் அபி. பிரம்ம வர்ச்சசிங்கிறச்சு இந்த இடத்துல வந்து பிரம்ம வேதம், வர்ச்சஸ் தேஜஸ் இது ரெண்டும் உடையவராக இருந்த பொழுதிலும் அசத்தமஹா இவ ஆபாதி, சத்ஸ்வரூபமாக இல்லாதவர் போல இருக்காரே அப்படின்னு யோசிக்கிறார். அசத்தமஹா இவ ஆபாதி, சத்தமஹாங்கிறச்சு கமனீயதமஹான்னுட்டு இன்னொரு அர்த்தம் போடுறாருங்க சரியா. சோ இந்த தேஹ தைஹ்யா ஆத்மா விபுஹு, தைஹ்யா இந்த தேக சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய ஜீவனானது விபுஹு சர்வவியாபியா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கிற பொழுதிலும் இந்த தேகத்தோட கன்ஃபைன் பண்ண மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆத்மனா தன்னுடைய ஸ்வரூபத்தினால அசம்பன்னஹா இவ ஆபாதி, அந்த தாதாத்மியத்தை அடையாதது போல், தாதாத்மியம்ங்கிறச்சு பரமாத்ம ஸ்வரூபத்தோட ஒரு ஐக்கியத்தை அடையாதது போல் தோன்றுகிறது ஆபாதி. பிரம்ம வர்ச்சசிய சத்தமஹா, இந்த ஆத்மாவானது எப்பொழுதுமே, ஏன்னா இவருடைய ஒரு ஜீவாத்மான எடுத்துட்டோம்னா கூட அந்த ஜீவாத்மாவானது வேதங்களை படிச்சு கற்பித்து அதுல வந்து ஒரு தளச்சு இருக்கக்கூடியவர்கள்லயே ரொம்ப சிரேஷ்டதமமா இருக்கக்கூடியவரான இந்த வியாசராக இருந்த பொழுதிலும் அவருக்கு சம்பூர்ணத்துவம் அடையாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்லையேல் பிரம்ம வர்ச்சசி அபி அசத்தமஹா
இந்த வேதம் வர்ச்சசு தேஜஸ் இதெல்லாம் இருந்த பொழுதிலும் அவருக்கு வந்து அந்த சத்வரூபத்துல இல்லாதவர் போல தோன்றுகிறது. கிம்வா பாகவதா தர்மா ந பிராயண, தனக்கே அடுத்தது யோசிக்கிறார், ஏன் நமக்கு வந்து இப்படி ஒரு அசம்பன்னஹா இவ ஆபாதி அப்படின்னு வியாசர் வந்து அடுத்தது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டு பார்ப்போமோ இல்லையோ. நமக்கு ஏன் பகவான் இந்த மாதிரி சோதிக்கிறா? நம்ம பல தடவை அந்த மாதிரி நம்ம சாதாரண ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுக்கே நம்ம இப்படி தோணுவோம். இன்னைக்கு ஜுரம் வந்தாலே நம்ம வந்து யோசிப்போம், ஏன் என்ன மாத்திரம் பகவான் சோதிக்கிறான் அப்படின்னு தோணும் நமக்கு. அப்படி இல்ல, அசம்பத்தோ, இவர் எப்பேற்பட்டவர், அசம்பத்தோ ஹேத்தும் ஸ்வயமே ஆசங்கத்தை, அவருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. நமக்கு வந்து இந்த சிற்றது சின்ன சின்ன துக்கங்களுக்கெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா அவருக்கு பெருந்துக்கம், என்னன்னா என்னவோ மாதிரி இருக்கே அப்படின்னு அவருக்கு தோன்றது. கிம்வா பாகவதா தர்மாக ந பிராயண நிரூபிதாக பிரியா பரமஹம்சானாம் தேயேவகி அச்சுத பிரியாக. பாகவத தர்மம்னு ஒண்ணு இருக்கே, அதை நம்ம ஒழுங்கா பண்ணலையோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பிராயேண, பிராயேண பூயஸ்துவேன, பெரும்பாலும் எஸ்மாத்து, இந்த இடத்துல எஸ்மாத் தே ஏவங்கிறது அப்புறம், முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாகவத தர்மாக பிராயேண ந நிரூபிதாக, பெரும்பாலும் நான் வந்து இந்த பாகவதத்தினுடைய தர்மம் அப்படின்னா பக்தர்களினுடைய தர்மம், பகவத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பலவிதமான கிரியைகள், எந்த ஒரு தர்மம் உண்டோ, மேபி நம்ம ஆர்ச்சனம் பாத சேவனம் அப்படின்னு நவவித பக்தி இருக்கே, அத்தனை தர்மங்களும் பிராயேண அநேகமாக ந நிரூபிதாக, நான் வந்து அதை தெரிவிக்கல போல இருக்கு. ஃபாலோ பண்றார், அவர் ஃபாலோ பண்ணிருப்பாரா? இருக்கும். ஆனா ஜனங்களுக்கு வந்து இதுவரைக்கும் தெரிஞ்சது எல்லாமே என்ன, தெரிவிச்சது எல்லாமே என்ன, வேதங்களும் புராணம் மகாபாரதம் இப்படித்தானே சொல்லியிருக்கார். பக்தனுடைய தர்மம் என்ன, பகவானுக்கு பகவத் சம்பந்தமான என்னென்ன உண்டு, அவரை அணுகும் முறை எப்படி, அதெல்லாம் நம்ம வந்து ந நிரூபிதாக மற்றவர்களுக்கு நிரூபிக்கவில்லையோ அப்படின்னு அவருக்கு டவுட். கிம்வா, கிம்வானா அப்படியே பண்ணலையோ என்னமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். நான் என்ன பண்ணலையா, பாகவதாக தர்மாக பிராயேண, பிராயேண ஒருவேளை இல்ல அநேகமாக, பாகவத தர்மாக பகவத் சம்பந்தமான தர்மங்களா யா எது எவைகள் உண்டோ அவைகள் ந நிரூபிதாக நிரூபிக்கப்படவில்லை போலும், தேயேவகி பிரம்ம பரமஹம்சானாம் பிரியாக அச்சுத பிரியாக ச. ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து பரமஹம்ச பிரியாக, அடுத்தது அச்சுத பிரியாக. சோ ஞானத்துக்கு உகந்ததும் இந்த பக்தி, பக்திக்கு பகவானை அடையறதுக்கு உபாசனைக்கு உண்டானதும் இந்த பக்தி அப்படிங்கிறதுக்கு பாகவத தர்மங்கள்ங்கிறது இந்த இடத்துல சொல்றார் ஸ்ரீதர சுவாமி. வந்து சில இடங்கள்லாம் நம்ம வந்து பக்தி வேதாந்த் அப்படித்தான் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி ஆகணும். எந்த ஒரு கிரந்தத்தையுமே இது பியூர் பியூரா அத்வைத்தம், இது பியூரா விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அதுவும் இந்த மாதிரி பொது புராணங்கள்ல வந்து பலவிதமான ஒரு ஒரு தர்சனங்கள் நமக்கு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு பாத்து, நமக்கு எந்த அணுகுமுறை நமக்கு சௌரியமோ அந்த அணுகுமுறையை வச்சுட்டு நம்ம பகவான் அடையலாங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ரெண்டா பிரிச்சு சொல், பரமஹம்சானாம் பிரியாக தேயேவ பாகவத தர்மாக அச்சுத பிரியாக ச. சோ இந்த தேயேவ தர்மாக, இந்த பாகவத தர்மங்களே அச்சுதசிய பிரியாக, அந்த கண்ணனுக்கு ஹரிக்கு பிரியமாக இருக்கக்கூடியவைகள். பரமஹம்சானாம் பிரியாகாங்கிறச்சு, பரமஹம்சாங்கிறது சிரேஷ்டமான ஆத்ம ஜானி, என்ன நாலு விதமான அவதூதர்கள்ல வந்து சதுர்நாம் அவதூதானாம் துரியோ ஹம்ச உச்சியதே, நாலு விதமான அவதூத சன்னியாசிகள் இருக்கா, அந்த சன்னியாசிகள்ல வந்து உங்களுக்கு துரியா பரமஹம்சா இத்யுச்சதே, அதுல நாலாவதா இருக்கக்கூடியவா உங்களுக்கு வந்து பரமஹம்சான்னு பேரு, ஹம்சான்னு பேரு, அதுல பரமஹம்சங்கிறச்சு மிகுந்த ஒரு ஆத்மஜானியா இருக்கக்கூடியவர்களுக்கு பரமஹம்சான்னு பேரு. அது சில பேர் அந்த ஹம்சங்கிற வேர்டை வந்து சோகம் சோகம்னு விட்டு எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஆத்மஸ்வரூபம் தான் நான், இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையான ஸ்வரூபம் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி, அல்லது மகா வாக்கியம் தத்துவமசி மாதிரி மகா வாக்கியங்களை வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பரமஹம்சான்னு பேரு, ஆத்ம ஜானத்துல தளர்ச்சி நிற்கக்கூடியவர்கள்னு. அப்போ ஞானம்ங்கிற வழிக்கும் பாகவத தர்மம் வேணும். அச்சுத பிரியாக உபாசன பிரியாளா இருக்கக்கூடியவாளுக்கும் உங்களுக்கு இந்த பாகவத தர்மம் வேணும். சோ பரமஹம்சானாம் பிரியாக சன்னியாசிகளுக்கு உகந்தவையான
அச்சுத பிரியாக ஒருத்தர பரமாச்சாரியால் வந்து காஞ்சி பிரிவா அஷ்டபதிய பத்தி ஒண்ணு சொன்னாராம். இப்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் பார்த்தப்போ, ஏன் நான் என்ன அஷ்டபதியை பத்தி சொல்லக்கூடாதா, ஏ கோபிகைகள் மாதிரி ஒரு பெரிய ஜீவாத்மா பரமாத்மா ஸ்வரூபத்தை அந்த ஐக்கியத்தை சொன்னது வேற யாருமே கிடையாது அப்படிம்பார் பரமாத்மா. அவர் பெரியவா வந்து அஷ்டபதி படிப்பார் அப்படிம்பா. கிம்வா பாகவதா தர்மா ந பிராயேண நிரூபிதாக பிரியா பரமஹம்சானாம் தேயேவ அச்சுத பிரியாக தஸ்ய ஏவம் கிலம் ஆத்மானம் மன்யமானஸ்ய கித்யதஹ கிருஷ்ணஸ்ய நாரதோ அப்யகாத்து ஆஸ்ரமம் பிராகுதாஹ்ருதம். இங்க தஸ்யங்கிறச்சு கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணஸ்யங்கிறது வியாசர், வியாசருடைய கிருஷ்ணஸ்ய ஆசிரமம் நாரதா அபியகாத்து. வியாசருடைய கிருஷ்ணங்கிறது வந்து உங்களுக்கு திரௌபதிக்கும் பேரு, கிருஷ்ணர் கண்ணனுக்கும் பேரு, இவருக்கும் கிருஷ்ண துவைபாயனஹான் தான் பேரு. சோ கிருஷ்ணா கிருஷ்ணஸ்ய ஆசிரமம் வியாசருடைய ஆசிரமத்திற்கு பிராகுதாகிருதம் ஆசிரமம். எங்க பிராகுதாகிருதம்ங்கிறச்சு சரஸ்வதி தீரஸ்தம், சரஸ்வதி நதிக்கரையில அவர் போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னு சொன்னோமே, அந்த சரஸ்வதி நதிக்கரையில் முன்னாடி உதாகரணம் முன்னாடி எடுத்து காமிச்ச பிராக் உதாகிருதம் ஆசிரமம், அதற்கு நாரதா நாரதரானவர் அபியகாத்து சென்றார். இப்ப பாக்கி முதல்ல இருக்கக்கூடியது எல்லாமே, முதல் லைன்ல இருக்கிறது எல்லாம் அந்த கிருஷ்ணஸ்யங்கிறதுக்கு விசேஷணங்கள். தஸ்ய ஏவம் கிலம் ஆத்மானம் மன்யமானஸ்ய, கிலம்னு நியூனம், குறைவாக தன்னை பத்தி நினைக்கக்கூடியவர். கிலம், கிலம்னா குறைச்சல்னு அர்த்தம். ஏவம் இவ்வாறு, ஆத்மானம் தன்னை, ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறுன்னு சொன்னேன் இல்லையா, இங்க ஆத்மாங்கிறச்சே தேகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய ஜீவாத்மாவை இவர் வந்து கிளம் குறைச்சல் நியூனம் அப்படின்னு மன்யமானசிய எண்ணுகின்றவராகவும், அதனால இப்ப என்ன எடுத்து அவருக்கு கித்தியதா ரொம்ப வருத்தத்தோட இருக்கார். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் போமே, தனக்குள்ள ஒரு குறை இருக்குன்னு நினைச்சுட்டாதான் உடனே நமக்கு வந்து வருத்தமா இருக்கும். எல்லாம் பகவான் பார்த்துப்பான்னு சொல்லி விட்டோம்னா நமக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இருக்காது. கிளம் ஆத்மானம் மன்யமானசிய, தனக்குள்ள ஒரு குறைவு இருப்பதாக நினைத்து கொண்டு, அதுதான் மன்யமானசியங்கிறார். அது அது வாஸ்தவம் இல்லைங்கிறதுக்காக அந்த வார்த்தைங்க. வாஸ்தவமாவே எல்லாருமே சம்பூர்ணனான அந்த பூர்ண ஆத்மாவா தான் இருந்துட்டு இருக்கோம், ஆனா நமக்கு என்னமோ ஒரு குறைவு இருக்கிற மாதிரி தோன்றது, ஏன் தேகத்தோட சம்பந்தம். சோ கிளம் ஆத்மானம் மன்யமானசிய கித்தியதா அதையேவ கித்தியதா, ஆகையினால கித்தியதா கேதம் பிராப்னுவதா, ஒரு துக்கத்தை அடைந்து இருக்கக்கூடிய தஸ்ய கிருஷ்ணஸ்ய அந்த வியாசருடைய பிராகுதாகிருதம் சரஸ்வதி தீரஸ்தம், முன்பு கூறப்பட்ட சரஸ்வதி தீரத்துல இருக்கக்கூடிய ஆசிரமம் நாரதா அபியகாத்து நாரதர் சென்றார். தம் அபிஜ்ஞாய சஹசா பிரத்யுத்தாய ஆகதம் முனிஹி பூஜையாமாச விதிவது நாரதம் சுர பூஜிதம். தேவர்களால் பூஜிக்கப்பட்ட அந்த நாரதரை வியாசர் எதிர்நோக்கி எழுந்து போய் பூஜை பண்ணார். தம் அபிஜ்ஞாய, தம் அந்த நாரதர் அபிஜ்ஞாய ஆகதம் அபிஜ்ஞாய வந்திருக்காருன்னு தெரிஞ்சுண்டு, வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டுன்னு எதுக்காக இங்க ஸ்பெஷலா போடணும்னா, அவருக்கு அவ்வளவு தன்னை பத்தி அந்த யோஜனையில இருந்தார், ஒரு க்ஷணம் இவருக்கு வந்து அந்த நினைப்பு இல்லையோ என்னமோ, அதனாலதான் தம் வீக்ஷியன்னு நேர போடல, தம் அபிஜ்ஞாய ஆகதம் இது அபிஜ்ஞாய அப்படிங்கிறார். அவர் அங்க வந்திருக்காருங்கிறத ஒரு க்ஷணம் கழிச்சு புரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் சஹசா உத்தாய, சஹசா பிரத்யுத்தாய, பிரதி உத்தாயனா அவர் எதிர்நோக்கி எழுந்து போகிறதுன்னு அர்த்தம். நம்ம உட்காந்துட்டே இருக்கிறச்சு இப்படியே எழுந்து நின்னோம்னா வாங்கோன்னு சொல்ற மாதிரி, ஒரு ஆதரவோட ஒரு பகுமானத்தோட போனோம்னா இந்த இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு ஹாஃப் இன்ச் இப்படி வந்து 45 degrees ஆங்கிள்ல நமக்கு வந்து இதுவாயிடும், அவளை எதிர்நோக்கி போறோம்னுட்டு அத்தனை ஒரு ஔத்சுக்கியத்தோட அவளை வரவேற்கணும். அப்படி வந்து நாரதரை வரவேற்றாராம் வியாசர். எழுந்துக்கிறச்சேயே ஒரு பகுதி அப்படி முன்னாடி நேர போச்சு, அத்தனை ஒரு ரெஸ்பெக்ட் அவருக்கு. பிரதி உத்தாயங்கிறார், வெறும்னு அப்படி எழுந்து நிக்கல ராஜா மாதிரி, தம்
ஆகதம் அபிஜ்ஞாய நாரதர் வந்துட்டார்னு புரிஞ்சுண்டு சகசா ஒரு பரபரப்போட பிரதி உத்தாய அவரை எதிர்நோக்கி எழுந்து முனிகி வியாச முனிவர் சுர பூஜிதம் நாரதம் விதிவத்து பூஜையாம் ஆச. தேவர்கள்லாம் வந்து பூஜிக்கப்பட்ட அந்த நாரதரை விதிவது பூஜையாமாச, என்ன உண்டோ அர்க்ய பிரதானாதி அதெல்லாத்தையும் பண்ணி அவர் வந்து பூஜை செய்தார். இதோட வந்து இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே நைமிஷீய உபாக்கியானே சதுர்த்தோத்தியாய நாலாவது அத்தியாயம் இதோட முடியறது. அடுத்தது அஞ்சாவது அத்தியாயத்துல இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்ரீதர சுவாமி ஒரு ஒரு சின்ன ஸ்லோகம் ஒன்று கொடுப்பார். இந்த அத்தியாயத்துல என்ன நடக்கிறது அப்படிம்பார். பஞ்சமே சர்வ தர்மேபியா ஹரிகீர்த்தன கௌரவம் வியாச சித்த பிரசாதாய நாரதேன உபதிஷ்யதே. நாரதர் எதுக்கு வருவார்? எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே அதுக்கு தீர்வு கண்டறதுக்கு தான் வருவார். கலகமூர்த்தின்னு எல்லாரும் அவரை பத்தி இது பண்றா அப்படின்னு கலகத்தை ஆரம்பிப்பார். எல்லாம் நன்மைக்கு முடியறதுக்காக தான் அது. அதுல வியாசித்த பிரசாதாய நாரதேன உபதிஷ்யத்தே, நாரதர்னால வியாசருனுடைய ஒரு சித்த பிரசாதாய மனதை சந்தோஷம் செய்வதற்காக நாரதரினால் சர்வ தர்மேபியா ஹரிகீர்த்தன கௌரவம் உபதிஷ்யத்தே. இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல பஞ்சமே சர்வ தர்மேபியா எல்லா தர்மங்களை காட்டிலும் ஹரி கீர்த்தன ஹரியை கீர்த்தனம் கீர்த்தனம் செய்வது நாம சங்கீர்த்தனம் மாதிரி அந்த போற்றுதல் எந்த விதமோ கதைய சொல்றது அவனை பத்தி ரசிக்கிறது எப்படி நமக்கு இஷ்டமோ அந்த ஹரியினுடைய நினப்பு இருந்துட்டே இருக்கணும். அந்த கீர்த்தனம் தான் வசத்தி கௌரவம். அதுக்குதான் ஒரு பகுமானம் ஜாஸ்திங்கிறத வியாசருனுடைய இத வந்து தெரிவிச்சாதான் மக்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட போறதுங்கிறத நாரதர் இங்க உபதேசம் பண்றாரு. இல்லையா, வியாசருக்கு இந்த குழப்பம் வரலன்னா நமக்கு இந்த பாகவதம் கிடைக்க போறது இல்ல. அதனால வியாச சித்த பிரசாதாய மாத்திரம் இல்ல, லோகானுகிரகாய தான் அது. சூத உவாச்ச அததம் சுகமாசீனா உபாசீனம் பிரஹச்சிரவாக தேவர்ஷி பிராக விப்ரர்ஷிம் வீணாபாணிஹி ஸ்மயன் இவ. அத தம் சுகம் சுகம் ஆசீனா தம் உபாசீனம் விப்ரர்ஷிம் பிருஹச்ரவாஹ தேவர்ஷிஹி வீணாபாணிஹி ஸ்மயன்னிவ பிராஹ. சோ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே வியாசர் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு உபாசீனம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். உபாசீனம் தம் விப்ரர்ஷிம் அது மூணுமே உங்களுக்கு வந்து த்விதியா விபக்தியில இருக்கு. இவருக்கு வியாசருக்கு உபாசீனம் உபாசீனம் கர்ச்சு உப சமீபே ஆசீனம் விப்ரர்ஷிம் வியாசம் உப ஆசீனம் தம் விப்ரர்ஷிம் மூணு இடத்துல இருக்கு. இது மூணுமே ஒரே வியாசரை குறிக்கிற வார்த்தைகள் தான். தம் அந்த உப ஆசீனம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய விப்ரர்ஷிம் விப்ர பிராமணர்களுக்கு நடுவுல ரிஷியாக இருக்கக்கூடியவரான வியாசரை வியாசரிடம் பிராக கூறினார். யாரு சொன்னார்னா தேவர்ஷிஹி. அவர் வந்து பிருஹச்ரவாஹ பிருஹச்ரவாஹாங்கிறச்சு மகா யசாக ரொம்ப ஒரு பெரிய யசஸ் புகழை கொண்டவரான பிருஹச்ரவாஹா வீணாபாணிஹி கையில வீணையை வைத்துக் கொண்டிருக்கும் தேவர்ஷிஹி தேவர்களுக்கு நடுவுல ரிஷியாக இருக்கக்கூடியவர் நாரதர். ஒரு தேவத்வம்ங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அந்த ரிஷித்வமும் இருந்துட்டு இருக்கு அவருக்கு. அதனால தேவர்ஷிஹி வீணாபாணிஹி கையில வீணையை வச்சுட்டு இருக்கக்கூடிய பிருஹச்ரவாஹ ரொம்ப புகழ்பெற்ற பிரசித்தமான நாரதரானவர் ஸ்மயன்னிவ பிராக. அதுவும் அவருக்குதான் போறது. ஸ்மயன்னிவன்னா சிரி கொஞ்சம் அப்படி ஒரு சிரிச்ச மாதிரி அப்படி பேசினாராம், புஞ்சிரிப்போட பேசினார். அந்த புஞ்சிரிப்புக்கு வந்து ரெண்டு அர்த்தம். ஸ்மயன் இவங்கிறச்சு ஸ்மயன்னு ஈஷத்து ஹசன்னு இவ இத்தியனேன எய்தர் ரெண்டு விதமா நம்ம வந்து ஸ்லைட்டா சிரிக்கலாமோ இல்லையோ. ஒண்ணு, என்ன இவ்வளவு படிச்சும் இவருக்கு வந்து இப்படி ஒரு மோகமா இப்படி ஒரு அஜ்ஞானமா அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா
அவருக்கு வந்து தன்னுடைய மனசுல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவர் வந்து மனசுல எப்பொழுதுமே அந்த சுகஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு எப்பவுமே வந்து அந்த சிரிப்பு தான் வந்து தெரியறது. அப்படி இருக்கலாம் இல்லையா? ஒரு கருணையினால தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருணை, அதுல ரிஃப்ளெக்ஷன், அதுல வந்து அவர் வந்து சிரிச்சுண்டே சொல்றார். ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்படி எதிர்க்க எத்தனை பேர் இருக்கா என்னங்கிறது கிடையாது. நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்படியே ஆனந்தமா இருந்ததுன்னா தானா நம்மள அறியாத வந்து சிரிப்பு முகத்துல வரப்போறது. அந்த மாதிரி நாரதர், ஏன்னா ஹரிகீர்த்தன கௌரவத்தை சொல்ல போறாரோ இல்லையோ, ஏன் சிரிப்பு வராது? என்ன அழுதுண்டே வா சொல்லுவா கண்ணனை பத்தி சொல்றச்சே, அதனால தானா சிரிப்பு வருது. அது ஒண்ணு. அல்லது இப்பேற்பட்ட ஒரு வேதங்களையும் புராணங்களையும் ஒரு மகாபாரதத்தையும் எழுதிட்டு உமக்கே இப்படி ஒரு அஜ்ஞானம் இருக்கணும் அப்படின்னுட்டு இதுக்கெல்லாம் போய் நீ வந்து வருத்தப்படுவியா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாராம். சஸ்மயன்னிவ ஒரு ஒரு புஞ்சிரிப்புடன் முக பிரசத்திகி தியோத்தியத்தினா, தியோத்தியத்தின்னா முகத்துல ஒரு தெளிவு தெரியறது. நாரதனுடைய முகத்துல ஒரு தெளிவு, கண் முன்னாடி அந்த சீனை கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு நமக்கு. இத்தனை அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்றச்சு. எத்வா அல்லது இவ இது அனதிகாரார்த்தம்ங்கிறச்சு, சிரேஷ்டா அயம் மோக அனதிகாரி. இது இதுக்குதான் இந்த கீழே வந்து இன்னும் குட்டியா இருக்கும் அந்த லைன். சிரேஷ்டா அயம் இப்பேற்பட்டவர் மோகத்துக்கு அதிகாரி கிடையாது. இவருக்கு வந்து ஒரு அஜ்ஞானம்ங்கிறது வராது. அந்த அஜ்ஞானம் வந்திருக்கிறதுக்கு காரணமே லோகானுகிரகத்துக்காக. உலகத்துக்கு பாகவதம் வந்து தெரிய வேணும், தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோகத்துக்கு இவரே வரவழைச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால சிரிச்சர். ஒரு ஒரு பாரு ஒரு வேடிக்கை, பகவானுடைய லீலை எப்படியெல்லாம் போகிறது பாரு அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கலாம் நாரதர். அல்லது அஹோ மகானபி முஹ்யதி இதி ஸ்மயமான, இப்பேற்பட்டவரா இருந்த பொழுதிலும் இவருக்கா இப்படி ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு அவர் வந்து சிரிக்கிறாராம். எனக்கு இதெல்லாம் விட இந்த நடுவுல சொன்னதுதான் நன்னா இருக்கு. அதாவது இவர் பெரிய சிரேஷ்டர், இவருக்கு வந்து அஜ்ஞானம் வரணுங்கிற அவசியம் இல்ல. அஜ்ஞானத்தை வரவழிச்சுட்டு இருக்கிறது லோகானுகிரகத்துக்காக தான். இதுவும் பகவத் லீல தானே, பகவானுடைய ஒரு பல லீலைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கிறது தான் அந்த ஸ்மயன் இவ. அப்படியே ஒரு சிரிப்போட அவர் சொல்லிட்டு இருந்தார். அததம் சுகம் ஆசீனம் ஆசீனா உபாசீனம் பிரகச்சவாக தேவர்ஷிஹி பிராக விப்ரர்ஷிம் வீணாபாணிஹி ஸ்மயன் இவ. தேவர்ஷியான வீணையை கையில வச்சுருக்கிற பெரிய புகழை கொண்டவருமான நாரதர் பக்கத்துல சுகம் உபாசீனம் சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அப்படியே பக்கத்துல, ஓ இங்க வந்து சாரி சுகம் ஆசீனகாங்கிறத விட்டுட்டேன், சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு அவருக்கு பேச ஆரம்பிச்சாருன்னு அர்த்தம். அடுத்தது பாராசரிய மகா நாரத உவாச்ச, பாராசரிய மகாபாக பவத கச்சித் ஆத்மனா பரிதுஷ்யதி சாரீர ஆத்மா மானச ஏவவா. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறார் பாராசரிய. பராசரருடைய அட்ரஸ் பண்றச்சு பாராசரியங்கிறச்சு பராசர முனிவருடைய பிள்ளையே பரம்பரை, நீங்கள்லாம் வந்து இப்படி மகாபாக, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கவலை, ஏன் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு கேக்குறார். ஹே பாராசரிய, ஹே மகாபாக, உங்களுக்கு என்னாச்சு? மகாபாக மகாபாகங்கிறச்சு ஒரு பெரும் பாக்கியத்தை உடையவரே. அதுக்கப்புறம் பாராசரிய பராசர புத்திரரே, பவதா உங்களுக்கு ஷாரீரஹா மானசகாவா ஆத்மா ஆத்மனா பரிதுஷ்யதி கச்சித்து, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கிறார். குசலமானு கேட்கிறார், அதுல வந்து சௌக்கியமா இருக்கலான்னு கேட்கறச்சு. சரீர சம்பந்தமாகவும் மனசளவுலையும் உங்களுடைய ஆத்மா சந்தோஷமா இருக்கா கேக்கறச்சையே நல்லா இருக்கு. சரீர சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மா, அதனாலதானே இவருக்கு வந்து இப்ப பிரச்சனையே. அதுக்கப்புறம் மனசோட சம்பந்தப்பட்டும் இருக்கு, அதனாலயும் பிரச்சனை. இப்படி சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மா பரிதுஷ்யதி கஷ்டித்து சந்தோஷமா இருக்கா
பஞ்சமாவது அப்படின்னு கேக்குறாரு. என்ன கிண்டலா இருக்கு எனக்கு, என்னவோ அது கேக்குறத பார்த்தா. சரீரஹா மானசஹா ஆத்மாவா, இத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாரு அந்த ஆத்மாவுக்கு. ஆத்மாவானது சரீரஹா சரீர சம்பந்தமாக இருக்கக்கூடியதும், மானசஹா மனசோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மாவானது கச்சித்து பரிதுஷ்யதி, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேக்குற. இவர ஷாரீரஹான ஷரீர அபிமானி ஆத்மா, இங்க கீழ ஷரீர அபிமானி ஆத்மா ஆத்மனா தேன ஷரீரேன, அந்த இடத்துல பிரிச்சு விடுறார். ஆத்மாவையே ஜீவாத்மான்னு எடுத்துக்காத அந்த ஆத்மாவை வந்து ஒரு ஒரு இதுவா எடுத்திருக்கார், ரெண்டா அதை பிரிச்சுக்கிறார். ஒரு ஷரீரஹா சரீரஹா ஆத்மா, அடுத்தது வந்து மானசஹா ஆத்மா, ரெண்டுத்தையும் போட்டுக்கிறார். ஆத்மா மானசஹா ஆத்மான்னு தனியா அதை பிரிச்சு ரெண்டா வந்து ஸ்ரீதர சுவாமி இங்க அர்த்தம் பண்றார். ஷாரீரஹா ஷரீர அபிமானி ஆத்மா, ஷரீரத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவானது ஆத்மனா, அந்த ஆத்மாவுக்கு என்ன அர்த்தம்னா தேன ஷரீரேன, அந்த ஷரீரத்தோட கூட கச்சிது பரிதுஷ்யதி, சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற. அடுத்தது மானசஹா ஆத்மா மனோபிமானி ஆத்மா, அங்க ஆத்மனாங்கிறச்சே மனசோட கூட பரிதுஷ்யதி கச்சித்து, சந்தோஷமா இருக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்க. சரி, ஆத்மாவுக்கு நம்ம வந்து பல இடத்துல அர்த்தம் பல விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒரு அர்த்தம் ஷரீரம், இன்னொரு அர்த்தம் மனஹா, அது தாண்டி வந்து ஜீவாத்மா. இப்பேற்பட்ட ஜீவாத்மா சரீரத்தோட சம்பந்தப்பட்ட அந்த சரீரம் மனசோட சம்பந்தப்பட்டதாகவும், இப்படி இருக்கக்கூடிய மனசு இப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சம்பந்தமோட இருக்குன்னா அந்த ஜீவாத்மா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், இல்லைங்கிறத தான் சொல்ல போறார் இனிமே. அதனால நாரதர் வந்து கேக்குறார் நெக்ஸ்ட், ஜிக்யாசிதம் சுசம்பன்னமபி தே மகதத்புதம் கிருதவான் பாரதம் யஹத்வம் சர்வார்த்த பரிபிரம்ஹிதம். ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் அபிதே மகதத்புதம் கிருதவான் பாரதம் யஸ்த்வம் சர்வார்த்த பரிபிரம்ஹிதம். உங்களுக்கு அறியப்பட வேண்டியது எல்லாமே முதல்ல நீங்க அடைஞ்சல். சுசம்பன்னம் ஜிக்ஞாசிதம், என்ன ஞாத்தும் இச்சா என்ன இருக்கோ, எதை அறியணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கோ அது சர்வமும், அது பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சுசம்பன்னம், அதை நன்கு நீங்க வந்து அறிஞ்சாச்சு, தட் இஸ் சம்யக்கு ஞாத்தம்னு அர்த்தம். சம்பன்னம்னா ஞாத்தம்னு அர்த்தம். சுசம்பன்னம் ஜிக்ஞாசிதம், ஜிக்ஞாசிதம் ஞாத்தும் இஷ்டம், தே உங்களுக்கு ஜிக்ஞாசிதம் ஞாத்தும் இஷ்டம், எது தெரியணும்னு ஆசைப்பட்டு இருக்கேளோ அது உங்களுக்கு நன்னாவே தெரியும். சுசம்பன்னம் தத் சர்வம் சுசம்பன்னம் சம்யக்கு ஞாதமேவ. ஆனா அத தெரிஞ்சதுனாலதானே நீங்க வந்து பாரதம் வேற பண்ணிருக்கீள் மேல, முதல்ல வேதத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் யோசிச்சுட்டு இருந்ததையே சில சமயம் நம்ம ஒரு பெரியவாளை போய் பாக்கறச்சு நம்ம மனசுல ஒண்ணு வச்சுட்டு இருப்போம், அதையே அவ கரெக்டா என்னமோ வந்து நம்ம மனசுக்குள்ள பூந்து அவ வந்து புரிஞ்சுட்டு சொல்ற மாதிரி இருக்கும் சில சமயம். இங்க வந்து வியாசர் வாயை திறந்த மாதிரியே தெரியல, வியாசர் வந்து நதிக்கரையில உட்காந்துட்டு அவர் மாட்டுக்கு பேசிட்டு இருந்தாரு, அவர் மனசுல இருக்கிறத ஃபுல்லா ஊடுருவி பார்த்த மாதிரி நாரதர் இங்க கேள்வி கேட்கிறார். அதான் சுவாரஸ்யம். ஜிக்ஞாசிதம், உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்ட அத்தனை தர்ம விஷயங்களும், சுசம்பன்னம் மகத் அத்புதம், அது எல்லாம் பெரிய ஒரு அற்புதமான விஷயமான ஒரு தர்மம் தான். சுசம்பன்னம், உங்களுக்கு நன்னா தெரியும் அது. அப்படி இருந்த பொழுதிலும் அபி அபிசப்தாத்து அனுஷ்டிதம் சேங்கிறார் ஸ்ரீதர சுவாமி எக்ஸ்ட்ரா. அங்க தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, நீங்க அதை ஃபாலோ பண்றவர் கூட இது உங்களுக்கு அப்படின்னுட்டு நமக்கு இவர் சொல்றார் வியாக்கியாதா. இல்ல, இந்த அபிக்கு பதில சில ரீடிங்ஸ்ல வந்து ஐயின் இருக்கும், அதாவது ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் ஐதே மகதத்புதம் அனுட்டு அப்படி ஐயின் இருந்துன்னு அதுப்பா அப்படின்னு கூப்பிடுறோமே அந்த மாதிரி, அது வந்து இட் இஸ் அன் அட்ரஸ், ஐயா கூப்பிடுற மாதிரி, இல்லைன்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சம்போதனமா எடுத்துக்கணும். சுசம்பன்னத்வே ஹேதுனா மகத் அத்புதம். இது மேலும் ரெண்டாவது லைன்ல என்ன சொல்றாருன்னா, துவம் சர்வார்த்த பரிபிரம்ஹிதம் பாரதம் கிருத்தவான்,
எல்லா அர்த்தங்களோட சர்வ அர்த்தைஹி அர்த்தைஹின தர்மாதிபிஹி அர்த்தைஹி தர்மத்துக்கு உண்டான என்னென்னலாம் அர்த்தங்கள் உண்டோ பொருள்கள் உண்டோ சாமான்ல அர்த்தம்னா மீனிங் என்னென்னலாம் தர்ம விஷயகமான விஷயங்கள் உண்டோ அது அத்தனத்தையும் பரிபிரம்மிதம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய பாரதம் எனும் ஒரு கிரந்தமானது கிருதவான் நீங்கள் செய்தீர்கள். சோ தெரிய வேண்டியது எல்லாமே ஒரு பெரிய அற்புதமான விஷயம். அது சுசம்பன்னம் அபி, அது தெரிஞ்ச பொழுதிலும் அனுஷ்டிதம் ச, அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ண பொழுதிலும் உங்களுக்கு வந்து மேலும் சர்வ அர்த்த பரிபிரம்மிதம் இதெல்லாம் தெரிஞ்ச காரணத்தினால நீங்க வந்து பாரதத்துல அதை புகுத்திருக்கேன், அதுல அப்படியே சம்பூர்ணமா அதுல வந்து மகாபாரதத்துல போட்டிருக்கேன், ரைட்டா? அடுத்தது இது அர்த்தம் லெவல். ஜிக்ஞாசிதம் அதீதம் ச எத்தத் பிரம்ம சனாதனம் அதாபி சோசசி ஆத்மானம் அகிருதார்த்த இவ பிரபோ. இதுக்கு அடுத்த லெவல் வெறும் தர்மார்த்த காம மோட்சம் காமங்கள்ங்கிறது தர்மாதிகள், அந்த அர்த்தைஹிங்கிறது வந்து முதல்ல நமக்கு தர்ம அர்த்த காம இந்த மூணு விஷயங்கள் லௌகிகமான விஷயங்கள். அடுத்தது மோட்ச சம்பந்தமான விஷயம் எடுத்துட்டோம்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். ஜிக்ஞாசிதம் அதீதம் யத்து, யத்து ஜிக்ஞாசிதம் தத்து பிரம்ம சனாதனம் பிரம்ம அதீதம். எது ஜிக்ஞாசிதம் எது இல்லைன்னா எது சனாதனம் நித்தியம் பரம் பிரம்ம தத்துச்ச துவயா ஜிக்ஞாசிதம் அதீதம் ச அப்படியும் போட்டுக்கலாம். என்ன ஒரு நித்தியமான சனாதனம்ங்கிறது இருக்கிறதுக்குள்ள பழமையான விஷயம்ங்கிறது தான் ஏன்ஷியன்ட் மோஸ்ட் ஏன்ஷியன்ட் அப்படின்னா நித்தியம் எந்த முக்காலத்திலும் அழிவற்ற அழிவு இல்லாத ஒரு பரம்பொருள்னா அது பிரம்மஸ்வரூபம். அந்த சனாதனமான பிரம்மஸ்வரூபமானது எது துவயா ஜிக்ஞாசிதம் அது வந்து உங்களுக்கு அறியணும்னு ஆசைப்பட்டேள். ஜிக்ஞாசிதம் விசாரித்தம் அதை நன்கு விசாரித்து அதீதம் அதனுடைய உள்ளர்த்தத்தையும் நீங்க வாங்கின்றீர்கள். அதாபி சோசசி இதுக்கு மேலையும் உங்களுக்கு வந்து வருத்தமா கிமர்த்தம்னு கேக்குறேன் அப்படின்னா அகிருதார்த்த இவ ஆத்மானம் அகிருதார்த்த இவ ஆத்மானம் சோச்சசி உங்களுக்கு வந்து உங்க மனசுல வந்து ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு செய்ய வேண்டிய விஷயம். அகிருதார்த்தகானா அன் அகம்ப்ளிஷ்டு பர்சன் அர்த்தம். கிருதார்த்தகானா வந்து செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சவருக்கு கிருதார்த்தகான்னு பேரு. அகிருதார்த்தகானா செய்ய வேண்டியதை செய்து முடிக்காதவர் போல் ஆத்மானம் சோச்சசி தன்னைத்தானே கவலைப்படுத்துக்கிறே அப்படியே கவலைப்படுத்திக் கொள்கிறீர்களே எதுக்காக எதுக்கு உங்களை நீங்களையே வருத்திக்கிறேள்னு கேக்குறார். ஜிக்ஞாசிதம் அதீதம் ச பிரம்ம எத்து தத்து சனாதனம். சோ சனாதனம் நித்தியமாகவும் எது பிரம்மா எது பிரம்மஸ்வரூபமாகவும் இருக்கின்றதோ அது தத்து ஜிக்ஞாசிதம் அதை நன்கு அறியப்பட்டது அது அதீதம் ச உங்களால் நன்கு அனுபவிக்கப்பட்டு அது அனுஷ்டிதம் அபி அது அதிகதம் அபி. இந்த கண்ட சாமீகர நியாயம் கழுத்துல ஒரு மாலை போட்டுருக்கோம், மாலை எங்க எங்கன்னுட்டு இந்த கண்ணாடிய தலையில வச்சுட்டு தேடுற மாதிரி எங்க எங்கன்னு தேடின்னு இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டோம்னா கடச்சுடுத்துன்னு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்றோம். எங்க போச்சு எங்க கடச்சுது அது நம்மள்டே இருக்கிறது தான். அந்த கழுத்துல இருக்கிற மாலையோ இல்ல தலையில இருக்கிற கண்ணாடியோ நம்மள்டே இருக்கிறது தான், ஆனா தொலைஞ்சார் போல் கடைச்சார் போல் எல்லாம் அப்படி இவருக்கு வந்து அதீதம் ச ஆனாலும் அகிருதார்த்த இவ என்னமோ எதையுமே அகம்ப்ளிஷ் பண்ணாத மாதிரி ஹே பிரபோ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு உங்களையே நீங்க வந்து ஏன் படுத்திக்கிறேள் அப்படின்னு நாரதர் கேட்கிறார். வியாச உவாச்ச வியாசர் ஆரம்பிக்கிறார். அஸ்தியேவமே சர்வமிதம் துவயா உக்தம் ததாபி ந ஆத்மா பரிதுஷ்யதே மே தன்மூலம் அவ்யக்தம் அகாத போதம் பிரச்சாம ஹே துவா ஆத்மபவ ஆத்மபூதம். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், ஆனாலும் எனக்கு மனசுல என்னமோ நிரடுறதே ஒரு சந்தோஷம் இல்லை. அதுக்கு வந்து நீங்க தான் அது வந்து ஒரு வியக்தமா இல்லை எனக்கு, இட் இஸ் நாட் கிளியர். அந்த ஒரு அதுக்கு மூலம் வந்து எனக்கு சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவும் ஒரு டீப்பா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு, எனக்கு அதை நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் வியாசர். சோ அஸ்தியேவமே சர்வம் இதம் துவயா உக்தம்
துவயா உக்தம் உங்களால் கூறப்பட்ட அத்தனை விஷயமும் என்னிடத்துல இருக்கு. ரைட்டு தான். அதாவது ஆத்மா சாரீரகா மானசகா எல்லாமே நீங்க சொல்றது ரைட்டு தான். ஏன்னா என்னுடைய ஆத்மாங்கிறது சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து சுகர் கிளம்பறச்சே ஓடினேன். ஆத்ம மனசோட சம்பந்தப்பட்டதும் இருக்கு. ஏன்னா இத்தனை வேதத்தையும் புராணத்தையும் எழுதி முடிச்சும் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த நதிக்கரையில. ஐயோ என்னன்னு தெரியலன்னுட்டும். அதனால நீங்க சொன்னது ரைட்டு தான். சாரீரகா ஆத்மாவாவும் இருக்கு, மனசகா ஆத்மாவாவும் இருக்கு. அதனால அஸ்தியேவ மே இதம் சர்வம் துவயா உக்தம், துவயா உங்களால் உக்தம் கூறப்பட்ட இதம் சர்வம், இது எல்லாமே அஸ்தியேவ இருக்கு, ஒத்துக்கிறேன். எது தாபி ஆத்மா ந பரிதுஷ்யதி மே அஸ்தியேவங்கிறது முதல்ல வந்து வேதங்கள் எல்லாம் படிச்சதுங்கிறது இருக்கு. நீங்க சொன்ன அந்த சாரீரம் மானசீகம்ங்கிறதும் இருக்கிறதுனால, சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஆத்மா ததாபிங்கிறது தஸ்மாதேவன்னு எடுத்துக்கலாம். ஆத்மா ந பரிதுஷ்யதே, எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படல. சோ எல்லா வேதங்களையும் பண்ணியும் பாரதம் பண்ணியும் எனக்கு வந்து ஆத்மா ந பரிதுஷ்யதி, நீங்க சொன்னது ரைட்டு. அல்லது நீங்க சொன்னது ரைட்டு, என்னுடைய சரீர சம்பந்தம் இருக்கு, மனசு சம்பந்தம் இருக்கோ என்னமோ, அதனால எனக்கு சந்தோஷம் ஏற்படலையோ இல்லமோ. தன் மூலம், அதனுடைய மூலம் வந்து ஹே, அதனால ஹே நாரத துவா பிரிச்சாம, அதுக்காக உங்களை நாம் கேட்கிறோம். பிரிச்சாமங்கிறது வந்து நம்மளும் கூட அங்க சேர்ந்துருவோம். ஆனா அது வந்து இந்த ராயல் வி மாதிரி நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிறோம் இல்லையோ, அதுதாங்க. சோ ஹே நாரத துவா பிரிச்சாம உங்களை நாங்க வந்து கேட்கிறேன். யாரு துவாம்ங்கிறதுக்கு வந்து ஆத்ம பவ ஆத்ம பூதம், ஆத்ம பவ ஆத்ம பவஹாங்கிறது பிரம்மா. இது பாருங்க, ஆத்ம பவஹா பிரம்மா, தஸ்ய ஆத்மனஹா தேஹாத்து உத்பூதா தம். ஆத்மன ஆத்மபூதம்ங்கிறது இந்த இடத்துல தேகா. சோ இங்க வந்து ஆத்மபவகாங்கிறது பிரம்மா, அடுத்த ஆத்மாங்கிற இடத்துல ஆத்ம அவருடைய தேகத்திலிருந்து உத்பூதம் உண்டானவரான பிரம்மாவனுடைய பிள்ளை. மானசபுத்ரா வந்து சனத்குமாரர்கள், இவர் வந்து நாரதர் வந்து அவருடைய புள்ள. அதனால வந்து ஆத்மபூதம்னு மட்டும் நாரதர் அட்ரஸ் பண்றார். சோ துவா துவாம் உங்களை பிரிச்சாமி கேட்கிறேன். எதை கேட்கிறார்னா அகாத போதம் தன் மூலம் அவ்யக்தம். என்ன விஷயம்னா தன் மூலம், என்னுடைய ஆத்மா சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதன் காரணம் தன் மூலம். அது எப்படி இருக்குன்னா அவ்வியக்தம், எனக்கு புலப்படல. அகாத போதம், அதனால அதனுடைய ரகசியமானது ரொம்பவும் அகாத, ஒரு அகாதஹா அதி கம்பீரஹா போதா எஸ்ய தம். இது வந்து இவருக்கு அட்ஜெக்டிவா போடுறார், நம்ம நாரதருக்கு அட்ஜெக்டிவா வந்து சொல்றார். பிரம்மாவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க வந்து அகாத போதம், ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், அதனால உங்கள்ட்ட கேக்குறேன் அப்படிங்கிற. சரியா சொல்லல, முதல்ல வந்து அத தன் மூலத்தோட நான் சேர்த்துட்டேன், அத வந்து நாரதரோட சேர்த்துக்கோங்க. சோ அகாத போதம் ஆத்மபவ ஆத்மபூதம் துவா, துவாங்கிறது துவாம் உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப கம்பீரமான விஷயம் கூட போதகா, அதை வந்து தெரிஞ்சவரா நீங்க இருக்கீள், உங்களை தவிர வேற யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா என்னுடைய ஆத்மா வந்து ஏன் சந்தோஷமா இருக்கலங்கிறதுனுடைய மூலம் வந்து ரொம்ப அவ்யக்தம், அப்படியே புலப்படாத இருக்க ரொம்ப சூக்ஷ்மமான விஷயமா இருக்கு. எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க சொன்னது ரைட்டா புட்டு புட்டு வைக்கிறேன் மனசுல, ஊடுருவி பார்த்தா மாதிரி நீங்க வந்து கரெக்டா சொல்றேன், அதனால உங்களுக்கு தெரியாம இருக்க முடியாது. சோ சொல்லுங்க, அஸ்தியேவ இதம் சர்வம் துவயா உக்தம் ததாபி ந ஆத்மா பரிதுஷ்யதே மே, தன்மூலம் அவ்யக்தம் அகாத போதம் பிரிச்சாமஹே துவா ஆத்ம பவ ஆத்ம பூதம். இருக்கட்டும். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.